சில நேரங்களில் அப்பாக்கள் மிகவும் ஒரு கண்டிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று சில அப்பாக்கள். சில அப்பாக்கள் மிகவும் அன்பாக இருக்கின்றவர்கள். கண்டிப்பாக இருக்கின்றவர்கள் அன்பாக இருக்க மாட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய அணுகுமுறை கண்டிப்பு. அவர்கள் ரூல்ஸ் போடுவாங்க, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்பா இருக்கிறவர்கள் அன்பை செலுத்தி அவர்களிடத்திலே போதித்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் சில போதனைகள் கண்டிப்புகளை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கிற கண்டிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். நம்முடைய வேதாகமத்திலே பார்க்கும்பொழுது கூட பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று சொல்லப்படும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிருபையின் காலம் என்று சொல்லப்படும். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே அடிமைத்தனம், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் அதுக்கு பனிஷ்மெண்ட், இது இருந்தால் அப்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இருந்திருக்கிறது. ஆனால் அது தவறு இல்லை, மக்களை திருத்துவதற்கான கடவுள் கையாண்ட ஒரு முறையாக இருக்கின்றது. அவர் எவ்வளவு கண்டிப்பாக இருந்தாலும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் இருந்த காலகட்டத்திலே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகின்றார், கிருபை அனுப்புகின்றார், கிருபையை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய மக்களை கிருபையின் காலத்திற்குள்ளாய். பவுல் அழகாய் சொல்லும் போது சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல், கிருபை எங்கே அதிகமாயிருக்கிறதோ அங்கே பாவம் அதிகமாயிருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா கிருபையை நாம எளிதாக நினைத்துக் கொள்ளுகிறோம், பரவாயில்ல இது பண்ணா பரவாயில்ல டாக்டரின். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் ஆஃப் டோன்ட்ஸ். பல நேரங்களில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கிறிஸ்துவத்தை குறித்து அந்த டோன்ட்ஸ் என்று நினைக்கிறார்கள். இட் இஸ் ராதர் கம்யூனிட்டி ஆஃப் டூஸ். நான் ரிலிஜன் என்று சொல்ல மாட்டேன், அந்த மதம் இல்லை, அது ஒரு மூமெண்ட், அது வந்து ஒரு இயக்கம், அது ஒரு நாம மக்களிடத்திலே பழகும் முறை. அந்த முறையிலே இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாய் போதிக்கின்றதை காட்டுகிறோம். இது ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே மகிழ்ச்சியிலே நாம் இருக்கும் பொழுது நாம் உணர வேண்டியது, நாம் இனி அடிமைகள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்து கிருபையின் காலத்திற்குள்ளாய் வந்திருக்கின்றோம் என்று கலாத்தியர் 4:4-7 நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் 4 நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக, 5 காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பினது காலம் நிறைவேறின பின்பு தேவன் அனுப்பினார். 2020 முன்பதாக காலம் நிறைவேறின பிறகு தேவன் அனுப்பினார் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக என்று சொல்லி, மேலும் நீங்கள் புத்திர ஸ்வீகாரபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எப்படி இயேசு தன்னுடைய பரலோக பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கின்றாரோ, அதே போல நாமும் பிதாவை அப்பா பிதாவே ஏசப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிதாவின் புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு அழைக்கின்றார். நம்ம பிரச்சனையோடு இருக்கும்போது பா அப்படி என்று அழைக்க ஆண்டவர் அந்த ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். அடிமைத்தனத்திலிருந்து மீள்வது தான் கிறிஸ்மஸ். அப்பா என்று அழைப்பதற்கு நமக்கு பரம பிதா நமக்கு அருளின புத்திர ஸ்வீகாரமாக இருக்கிறது. 3 பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் பொழுது கொடுக்கின்ற 7 பார்க்கும்பொழுது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். தேவன் பரமபிதா இயேசு கிறிஸ்துக்கு அருளின அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவைகளை காட்டிலும் பெரிய அதிசயங்களை என்னை பின்பற்றுகிறவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி. இவைகளை காட்டிலும் பெரிய அதிசயம் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். நாம் மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம். காட் மார்னிங். இனி அடிமை இல்லை.